हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल नम्बर इनके पी पाकपोना मुख्य टापिक इतना मलकाल स्टार्ट अंत मलकाल कोली कुंजी कुरुकी कोल्ड सली पिटी एल इकाम एल अब वेट लास्सा इंपो अंतमी उंग वीटल इतमी सुचवेशन कोलचना इत मर ट्रे पड़ूंग सक्सस्फुल कोली की सर आदल वीडियो ना अल्लोड पड़े फ्रेंड्स अवाना இந்த மருந்து செய்யிறதுக்கு நமக்கு என்னலாம் தேவைனா ஃபர்ஸ்டால நான் என்னது எடுத்துக்கிறேன்னா கீழாநெல்லி இந்த கீழாநெல்லி வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் கிடைக்காது நீங்க வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா தோட்டத்தளோடே பாத்தீங்கன்னா இந்த கீழாநெல்லி செடி வந்து நிக்கும் இந்த கீழாநெல்லி இலைய வந்து எடுத்து வச்சிடுங்க அதுக்கு அப்புறம் என்ன வேணும்னா குப்பைமேனி அந்த குப்பைமேனி இலைய நான் போட்டோ காட்டுறேன் பாருங்க இது வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் இது ரொம்ப அதிகமா தான் இருக்கும் எல்லா இடத்துலயும் இது நீங்க பறிச்சு வச்சிடுங்க அந்த குப்பைமேனி ரெண்டாவது அப்புறம் நமக்கு என்ன வேணும்னா துளசி இலை இருக்கு பாத்தீங்களா வீட்ல வச்சிருப்பாங்க துளசி வந்து சளிக்கு நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இலை கூட துளசி இலை என்ன இருக்கு பாத்தீங்களா இந்த துளசி இலையை ஆட் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு இலை மட்டும் அந்த மிஸ்ஸிங் ஆயிருக்கும் தும்பை செடின்னு சொல்வாங்க அந்த தும்பை செடி வந்து கிடைக்கல உங்களுக்கு வந்து அந்த தும்பை செடி கிடைச்சினா அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட அதுக்கு அப்புறம் சுக்கு வெள்ளை பூண்டு இஞ்சி அதுக்கு அப்புறம் நல்ல மிளகு இந்த நல்ல மிளகு கொஞ்சம் தேவைப்படும் இது இவ்வளத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிடுங்க ரெடி பண்ணிவிட்டு இது அரைக்கிறதுக்கு வந்து அம்மி இல்லைனா இது மாதிரி சின்ன குவரல் இல்லைனா மிக்சியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு எல்லா இலையுமே நான் மொத்தமாக தட்டில் வந்து பறித்து வச்சிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இஞ்சியில் உள்ள தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் இஞ்சியில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டால் சுக்கை வந்து உரலில் போட்டு இடிக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி துண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சுக்கு அது கூட இஞ்சி துண்டை போட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டை போட்டு அது கூட சேர்த்து அடித்தாச்சு எல்லாத்தையும் மேக்ஸிமம் எல்லாமே ஓரளவுக்கு அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல மிளகு இருக்குது பார்த்தீங்களா அதையும் உள்ளே போட்டு அரைச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இலை அதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு இது கூட சேர்த்து அரைச்சி இதே மாதிரி கொண்டு வந்தாச்சு நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணி கூட அரைச்சிக்கிடலாம் இல்லைன்னா அம்மி யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோழி குஞ்சுக்கு எந்த அளவு கொடுக்கணும்னா இருக்கிற சின்ன கோழிக்காய் சைஸ் சின்ன கோழிக்காய் சைஸில் எடுத்து அது இறத்துங்க முடியாத கோழிக்கு வந்து வாயை பலந்து உள்ள கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கோழி குஞ்சுகளை வந்து நீங்கள் 50 போல் வளர்த்திங்கன்னா அதில் 10 போல் தூங்கும் மீதி தூங்காது மீதி உள்ளது அது என்ன ஃபுட்டு விரும்பி சாப்பிடுமோ அந்த ஃபுட்டு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அந்த இதை நல்லா சாப்பிடும் சாப்பிட்டுட்டுன்னா அதுக்கப்புறம் அந்த நல்ல இருக்கிற கோழிக்கும் வராது திங்க முடியாத இருக்கிற கோழிக்கு வந்து வாயை பலந்து சின்ன சின்ன கோழிக்காய் உருண்டியாக ரெண்டு உருண்டை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்புறம் தூங்குகிற குஞ்சுக்கு வந்து சிரஞ்சீவியை யூஸ் பண்ணி இந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சிரஞ்சில் ஏற்றி கோழி குஞ்சுக்கு ஒவ்வொரு 2 ml 3 ml கொடுத்துருங்க தூங்குகிற குஞ்சுக்கு இந்த ரெண்டையும் கொடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு 3 நேரம் 4 நேரம் கொடுத்தா போதும் காலையிலையும் ஈவினிங்கும் அடுத்த நாள் காலையிலையும் ஈவினிங்கும் கொடுத்தீங்கனாலே எல்லாமே ரெடி ஆயிரும் கோழி குஞ்சு எல்லாமே சூப்பராக இதே மாதிரி ஆக்டிவ் ஆயிரும் தூங்கின எல்லா கோழி குஞ்சுமே இப்போ பாருங்கள் எல்லாமே ஆக்டிவ் ஆகிட்டு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது வந்து கோழி குஞ்சுக்குள்ள இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் தாய்க்கோழிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வராது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் வரும் ஆனால் குஞ்சுகளுக்கு உடனே வரும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மருந்தை நீங்கள் மந்த்லி ஒன் டைம் இல்லைனா வீக்லி ஒன் டைம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்கள் கோழி குஞ்சுக்கு எந்த நோய் பிரச்சனையும் வராது அதான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோழி குஞ்சுக்குமே நல்லா ஆக்டிவ் ஆகிட்டு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் 5 கோழி வளர்த்தாலும் ஏதாவது 1 கோழி கொஞ்சம் தூங்கினாலும் இந்த மருந்தை நீங்கள் வந்து அரைச்சி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் கோழி க்யூர் ஆயிரும் இங்கிலீஷ் மெடிசன் நான் கொடுத்து பார்த்தேன் சரியாகலை அதனால தான் நாட்டு மருந்து இதை கொடுத்தேன் அழகாக சரியாயிட்டு அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கோழி வளர்க்க எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆல்